நண்பர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் எஸ் கே கோபி. இன்னைக்கு காலையிலேருந்தே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி துக்க வயசு இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க இந்த மாதிரி கிடுக்கு டைரக்டர் உங்களுக்கு எதிராக பேசிட்டாரு, கிடுக்கு டைரக்டர் எதிராக பேச அவருக்காக தான் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசுனீங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நிறைய புரளி, நிறைய விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை ஊர் சுற்றி வர்றதுக்குள்ளே போய் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துருன்ட்டு. அந்த மாதிரி இது சார்பாக நானும் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் விட்டுருன்னு தான் பார்த்தேன். பட் திரும்ப திரும்ப அது வீடியோ போட்டு நம்ம சைடில் ஒரு விளக்கம் கொடுக்குற சூழ்நிலை உருவாகுது. முதல் விஷயம், நான் வந்து அண்ணாமலை ஏன் எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் என்ன திட்டியிருப்பாங்க, ஒரு 2000 பேர் என் ஃபோட்டோ போட்டு திட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ஏன்னா அண்ணாமலை மீது அவர்கள் இருக்கிற பாசத்தின் வெளிப்பாடாக பேசினாங்க. அண்ணாமலை அவர்களை நான் விமர்சித்து அவரை நான் எதிர்த்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த கிடுகு படம் தான். நீங்கள் வந்து நான் என்ன கேட்டேன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா வேறு எந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? இது நீங்கள் பண்ணலாம், வேறு எந்த கட்சிக்காரனும் வரமாட்டான், வேறு யாருமே வரமாட்டான். ஏன்னா இந்த நான் படம் பார்த்துட்டேன். முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய திராவிடத்துக்கு ஒரு சவுக்கடியை கொடுக்குற படம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்து மக்களோட ஒற்றுமை வரும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக அவரை நான் முதல்ல வேறு எந்த முன்பகையும் கிடையாது. எனக்கும் அண்ணாமலையர்களுக்கு நல்ல நட்புறவுகளாக இருந்தோம். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பார், எப்போ பேசினாலும் பேசுவார். எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா, தவறுனா அது யாராக இருந்தாலும் நான் நேரடியாக கேட்பேன். மற்றவங்க மாதிரி ஒளிவு முறையாக மனசில் வச்சுட்டு அவங்க பின்னாடி போய் வேலை செய்யறது அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலுமே இது தப்புன்னா தப்பு. இந்த இடத்துல ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் வேற யாராவது இருந்திருந்தால் இதுதான் நான் பண்ணியிருப்பேன். நீங்க பாஜக மாநில தலைவர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம், வேற யார் பண்ணுவா? இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் அவர் மாநில தலைவர் சப்போர்ட் பண்ணோம், ஏன் அவருக்கு இதான் வேலையான்னு கேட்டாங்க. கண்டிப்பா இது வேலைங்க. நம்ம வந்து இங்க மற்ற இந்தியாவில் மற்ற ஊர்ல எப்படியோ, தமிழ்நாட்டில் நீங்க திராவிடத்தை வீழ்த்தணும்னா 10 கையில ஒரு கை சினிமான்ற ஒரு கையே வேணும். சினிமா மூலயமா தான் இங்க திராவிடம் வந்து இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கேட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இதை நான் விமர்சிச்சோடனே ஒரு மேபி கிடுகு இயக்குநருக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். என்னடா இவர் மாநில தலைவரை விமர்சிச்சுட்டாரு, நாளைக்கு நம்ம படத்துக்கு யாரும் வருவாங்களா இல்லையான்னு கூட ஒரு பயம் வந்திருக்கலாம். முந்தா நேற்று 11 மணி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தார் வீரமுருகன். நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நேற்று ஃபுல்லாக அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. நேற்று மாலை வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாரு. அது வந்து நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், உண்மையோ பொய்யோ மேபி அவர் ஆதங்கத்தில் சொல்லியிருக்கலாம், இல்லை யாராவது சொல்ல சொல்லியிருக்கலாம், மேபி வந்து அந்த அண்ணாமலையர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள்ன்றதுக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம். எனக்கு தேவை நேற்று வந்த செய்தி, நேற்று அவர் பேசுறத வச்சு நீ காலையில் வந்தது அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்து 2-3 பேர் அவர்கிட்ட பேசி நாங்கள் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம், இதுதான் நான் கேட்டேனே. இது நீங்கள் முதல்லயே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வடிவேல் காமெடியில் ஒன்று வரும் பாருங்க. ஏன்னா நான் பாட்டு செவனந்தானே போயிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு வந்து கௌரவம் கௌரவம் இப்படி பண்ணின்ற மாதிரி தான். இடுகுக்கு சப்போர்ட் பண்ணலன்றக்காக நம்ம அண்ணாமலை எதிர்த்தோம். கடைசியில் அவங்களே இதை வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் இருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக நான் வந்து அண்ணாமலை அவர்களை விமர்சித்து நிறைய கண்டன பதிவுகள் வரப்போ கூட நான் அவர்கிட்ட வீரமுருகன் என்ன சொன்னேன்னா, சார் நாளைக்கே உங்களுக்கு அண்ணாமலை தரப்புலேருந்து கூப்பிட்டா தாராளமாக போய் பாருங்கள், கண்டிப்பாக பேசுங்க, நான் வந்து இப்படி நினச்சிக்க போகிறேன் அப்படி நினச்சிக்க போகிறேன்லாம் விட்டுறாதீங்கன்னு சொன்னாலே இது வீரமுருகன் அவர்கள் மனசத்துக்கு தெரியும். அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நான் நேராக சொல்கிறதுனால அவர் கசப்பாக இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஓங்காரன் ஒரு படத்துக்கு என்ன நடந்துச்சு, திரௌபதி படத்துக்கு என்ன நடந்துச்சு, ருத்ரதாண்டவம் படத்துக்கு என்ன நடந்துச்சு, அதே மாதிரி இந்த இந்து சம்மந்தப்பட்ட எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இந்த திராவிடம் சார்ந்த மிஷினரி ஆட்கள் சார்ந்த ஆட்கள்லாம் என்ன மாதிரி எதிர்வினை கொடுக்குறாங்கன்றதை நான் கண் கூட பார்த்ததுனால சில விஷயங்கள் அவருக்கு நேரடியாக நான் சொன்னேன். உங்கள் படம் தியேட்டரில் வர விட மாட்டாங்க, ஓடிடியில் போனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, இதெல்லாம் சொன்னது மேபி அவர் கசப்பாக இருந்திருக்கலாம், பரவாயில்ல, அது வந்து என் தவறாக கூட நான் எடுத்துக்கிறேன். இதில் இந்த காணொலி மூலயமா ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள் இந்து மக்களே, நம்மளுக்கு வந்து நம்ம ஒற்று கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகளாகவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மக்களை வந்து ஒன்று சேராமல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்து மக்களை வந்து நேரடியாக சண்டை போட்டு வீழ்த்த முடியாதுங்க. துரோகத்தினால ஈஸியாக வீழ்த்திடலாம். துரோகத்தினால தான் ஒரு இந்து வந்து வீழ்வானே தவிர அவனை நேரடியாக வீழ்த்தவே முடியாது. இப்போ இல்லை, அப்போது நம்ம ராஜாக்கள் காலத்திலிருந்தே இந்த மாதிரி சூழ்நிலை. கிடுகு படம் எந்த வகையில் வந்தாலும் சரி, ஓடிடியில் வந்தாலும் சரி, திரையரங்கில் வந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் ஒரு 100 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 100 பேருக்கு அதை சொல்லுங்கள், பார்க்க வைங்க. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கு, அவர் தைரியமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா இந்த படம் தோத்துருச்சுன்னா இனி இதுக்கப்புறம் எந்த படங்களும் இந்த மாதிரி வராது, பயந்து விட்டுருவாங்க. அதே சமயத்தில் வீரமுருகன் அவர்களே, ஒருவேளை இந்த 10 நாளில் உங்களுக்கு அண்ணாமலை தரப்பு எதுவும் உதவலனாலும் நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் திரும்பவும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுறேன். நிச்சயமா இந்த மாதிரி எடுக்கிற படங்களுக்கு அது என்ன தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல் எதிர்ப்பு வந்தாலும், யாராக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணி கொண்டு வரதான் என்னோட வேலையே. நம்ம தர்மத்தை நம்புறோம், இந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். இதுதான் இந்த காணொலி மூலமா சொல்லிக்கிறேன். கிடுகுன்ற ஒரு படம் கண்டிப்பா தோத்துடக்கூடாது. எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.